நீங்கள் என்னோட சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்கள் விஜய். கேணி படத்தோட பப்ளிக் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஆடியன்ஸை கேட்போம். வாழ்க்கையில் ஜெயிக்கலைனாலும் என்னை நான் தோக்க விட மாட்டேன். நல்லா இருக்கு. இப்போ தான் படத்தை பார்த்துட்டு வர்ற, வெளியே வர்றேன். இந்த படத்தை வந்து மக்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, பார்க்க வேண்டியும் பார்க்கணும். கோர்ட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்கணும், வேற எங்கேனா பார்க்கணும். படம் நல்லாயிருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா பார்த்திபன் வந்து நல்ல கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க அவருக்கு. பட் ஆனால் இந்த தண்ணீர்ன்ற ஒரு விஷயம் பெரிய விஷயம் இல்லையா, அது நல்லா எடுத்திருக்காங்க. படம் நல்லா எடுத்திருக்காங்க. குடி தண்ணீருக்கான போராட்டம் அது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை, காலக்காலமாக நடந்துட்டுருக்கு. ஒரு கிணத்தை பற்றின கதை நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. படம் நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அது பேச்சு வந்து மலையாளத்தில் சொல்கிறதுனால புரியல, கதை புரியல. ஸ்ட்ரீம் பேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இல்லை, ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. மியூசிக் இல்லை, நிறைய ஆக்டர் இருக்காங்க, யாருமே சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் கொடுக்கல வெயிட்டாக அவங்களுக்கு. பரவாயில்ல, இது வந்து நாட்டுக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கும் வந்து நல்லா இதுவாக கருத்தாக இருக்குது படம். ஒரே எல்லையோட அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் இருக்கிறவங்களும் இன்ன வரைக்கும் தண்ணிக்காக சண்டை போடுறாங்க. ரோட்லாம் நல்ல கதை பார்க்கலாம். நல்லா நல்ல கதை தான், பொதுமக்களுக்கு தேவையான கதை, பொது சேவை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல படம். நாங்க உங்ககிட்ட கஞ்சி கேட்கல, வெறும் தண்ணி தான் கேட்கறோம். ஆடியன்ஸ் இந்த படம் பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, சில பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு, சில பேருக்கு வந்து மலையாள பாஷை புரியல அப்படின்றிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல வந்து தண்ணி பிரச்சனையை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற தண்ணி எந்த அளவுக்கு வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டியில வந்து நம்மளுக்கு ஈஸியா தண்ணி கிடைச்சிருது, ஆனா கிராமப்புறத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தண்ணி கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்றாங்க. நீங்களும் இந்த படம் பார்க்கல அப்படின்னா உடனே போய் தியேட்டர்ல பாருங்க. பார்த்துட்டு இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா அப்டேட்ஸ் நியூ சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. மறக்காம subscribe பண்ணுங்க. Subscribing In and Out Cinema. மறக்காம like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe, like பண்ணுங்க, support பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.